ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போன வீக் வீடியோல பொன்னியின் செல்வன் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு கம்மியான நேரத்துல அந்த ஸ்டோரியை சொல்லணும்ன்றதுக்காக அந்த ஸ்டோரியை மட்டும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு முன்னுரையும் கொடுக்காம சொல்லியிருப்பேன். ஸோ அதுல சில இடங்கள்ல சில விஷயங்கள் ஏன் எதனால நடக்குதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பொன்னியின் செல்வன். இது உங்களுக்கு அந்த ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரியோட ஒன் லைன் என்ன அப்படின்னா, சோழர்களை வேரோட அழிக்கணும்னு பகைவர்களும் துரோகிகளும் நேரா போர்ல அவங்கள வீழ்த்த முடியாதுன்னு சூழ்ச்சி பண்ணி சதிவேலைகள்ல ஈடுபட்டு அவங்கள வீழ்த்த நினைக்கிறாங்க. அதுலேருந்து சோழர்கள், குறிப்பா ஆதித்த கரிகாலர், குந்தவை தேவி, பொன்னியின் செல்வர் மூணு பேரும் சூழ்ச்சி எல்லாம் எப்படி ஜெயிச்சு தங்களை நிலை நிறுத்திக்கிறாங்க, அதுக்கு அவங்களுக்கு வந்தியத்தேவன், அனிருத்த பிரம்மராயர், ஆழ்வார்க்கடையான், பூங்குழலி எல்லாரும் எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்றதுதான் இந்த கதையோட ஒன்லைன். இந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரி கல்கி பல கல்வெட்டுகள் போன்றவற்றையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதின கதை. இதுக்காக அவரு ஸ்ரீலங்காவுக்கு 3 times போய் அங்கேயே தங்கியிருந்து ரிசர்ச் பண்ணி எழுதினாரு. அவர் இந்த நாவலை முடிக்கும் போது ஆதித்த கரிகாலனை கொன்னது யாருன்னு எழுதியிருக்க மாட்டாரு. அதை பத்தின டீடைல்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்காது, அதனால அவர் எழுதல. இந்த நாவலுக்கு அப்புறமா இந்த நாவலோட ரீச் பெருசா இருந்ததுனால நானே ஆதித்த கரிகாலனை கொன்னது யாருன்னு ரிசர்ச் பண்ணி அதையும் சீக்கிரமா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்த ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணி ஒரு கல்வெட்டுல ஆதித்த கரிகாலரை கொண்டது பாண்டிய நாட்டு சதிக்காரர்கள் தானும், அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் ராஜராஜ சோழனால கொடுக்கப்பட்டிருக்கணும் கண்டுபிடிச்சாங்க. இந்த கதையோட ஒன்லைனை விட இந்த கதையோட ஒவ்வொரு கேரக்டர்ஸ் மீட் பண்ணிக்கிற நிகழ்வுகள் தான், சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கதையோட கேரக்டரைசேஷன், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எப்படிப்பட்ட குணங்களோட இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருப்பாரு இல்லையா? ஸோ ஹிஸ்டரியில வர கேரக்டர்ஸ்ன்றதுனால ஹிஸ்டரிக்கு போய் அவங்க எப்படி இப்படிலாம் நடந்துட்டு இருப்பாங்கன்றது தெரிஞ்சிருக்காது. இவராதான் இந்தந்த கேரக்டர்ல இவங்க இப்படி இருப்பாங்கன்னு கல்கி தான் எழுதியிருப்பாரு. அந்த ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் கல்கி பண்ணதுனாலதான் இன்னமும் அந்த கேரக்டர்ஸை எல்லாராலும் பேசப்படுது, எல்லாரும் மறக்கவே இல்லை. ஸோ பொன்னியின் செல்வன் ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது பாதி ஹிஸ்டாரிக்கல் பாதி ஃபிக்ஷனல், அதாவது கல்கி கற்பனையோட சில விஷயங்கள் எழுதியிருப்பாரு. ஏன்னா கதைக்கு இன்னும் ரசனையா இருக்கணும்ன்றதுக்காக தான். உண்மையான ஹிஸ்டரியில வர கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாருன்னா, பொன்னியின் செல்வர், ஆதித்த கரிகாலர், வந்தியத்தேவன், சுந்தர சோழர், குந்தவை தேவி, செம்பியன் மாதேவி போன்றவங்க எல்லாம். மந்தாகினி தேவி எல்லாம் ஃபிக்ஷனல்ல எழுதின கேரக்டர்ஸ். அதே போல ஹிஸ்டரியில ரியலா என்னெல்லாம் நடந்ததுன்னா, ராஜராஜ சோழன் உத்தம சோழனுக்கு அப்புறமா 15 வருஷம் ஆட்சி பண்ணி உத்தம சோழன் இறந்ததுக்கு அப்புறமா தான் ராஜராஜ சோழன் மன்னர் ஆயிருப்பாரு, இது உண்மைதான். அதே மாதிரி ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டாரு, அதுவும் உண்மைதான். வந்தியத்தேவனும் குந்தவை தேவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதும் உண்மையா ஹிஸ்டரியில நடந்தது தான். ஸோ கல்கி பொன்னியின் செல்வன் எழுதினதுனால எழுதி முடிச்சதும் அந்த கதை வந்து எது உண்மையான கதை எது ஃபிக்ஷனல் கதை அப்படின்றத கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ இப்போ பொன்னியின் செல்வன் கதைக்குள்ள போய் சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்போம். குந்தவை தேவியும் ஆதித்த கரிகாலரும் தங்களை சுத்தி சதிவேலைகள் நடக்குதுன்னும், அதுக்கு பழுவேட்டரையர்கள் போன்ற சோழ நாட்டுக்கு விசுவாசமா உள்ள சிலரே அதுல ஈடுபட்டிருக்காங்கன்னும் முன்னாடியே அவங்களுக்கு தெரியுது. அதனால குந்தவை தேவி ஆதித்த கரிகாலர்ட, எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும், நாம அந்த சதிகாரர்களின் திட்டத்தை எல்லாம் முறியடிக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஏற்கனவே ஆதித்த கரிகாலர்ட கேட்டிருப்பாங்க. அதனாலதான் ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவனை குந்தவைட்ட அனுப்பியிருப்பாரு.
சோ அந்த சதிகாரர்களுக்கு எதிரியா பொன்னியின் செல்வரை தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்றதுதான் குந்தவை தேவியும் ஆதித்த கரிகாலரும் பார்ப்பாங்க. வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் கொடுத்த ஓலையை யாருக்கும் தெரியாம மன்னருக்கு கொடுக்கணும்ன்றதுதான் கரிகாலர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா பழுவேட்டரையர் உள்பட யாரையும் நம்ப முடியாதுன்னு தான், அதனால முடியாதுன்றதுனாலதான் யாருக்கும் தெரியாம நீ கொடுக்கணும் அப்படின்னு ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவன்கிட்ட சொல்லியிருப்பாரு. வந்தியத்தேவனும் பழுவேட்டரையர்களுக்கெல்லாம் தெரியாம தான் சுந்தர சோழருக்கு ஓலையை கொடுப்பாரு. இதனால கோபம் அடைஞ்ச பழுவேட்டரையர்கள் வந்தியத்தேவனை சோழ நாட்டுக்கு உளவு பார்க்க வந்த ஒற்றன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அறிவிச்சு வந்தியத்தேவனை சிறைப்பிடிக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு வந்து சதிகாரர்கள் தங்களோட திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான், நம்மளோட திட்டத்தை எல்லாம் முறியடிக்க பாக்குறான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வந்தியத்தேவனை தேடுவாங்க. இதனாலதான் வந்தியத்தேவனுக்கு நிறைய ஆபத்துகள் சிக்கல்கள் வரும். நான் இந்த ஸ்டோரியில பல நாடுகள் பத்தி சொல்லியிருப்பேன், கடம்பூர், பல்லவ நாடு. இந்த நாடுகள் மட்டும் இல்லாம பழுவூர் நாடு தான் பெரிய பழுவேட்டரையர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு மன்னரா. அது மட்டும் இல்லாம அவர் சோழர்களுக்கும் வந்து தனாதிகாரியாவும் இருப்பாரு. அவங்க வம்சமே சோழர்களுக்கு ரொம்பவும் விசுவாசமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ இந்த நாடுகள்லாம் சோழ நாட்டுக்கு கீழே உள்ள நாடுகள், அதாவது சோழ நாடுகள் கைப்பற்றின நாடுகள். அந்த நாடுகள் எல்லாம் குறுநில நாடுகள்னு சொல்லுவாங்க. அந்தந்த நாட்டுக்கு ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சோழர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம வந்தியத்தேவன் வானர் குலத்திலேருந்து வந்திருப்பாரு, அவங்களுக்குன்னு முன்னாடி ஒரு குறுநில நாடு இருந்திருக்கும். ஆனா அவர் காலத்திலேயே அந்த சிற்றரசு அழிஞ்சிருக்கும். சோ வந்தியத்தேவன் அந்த சிற்றரசை எப்படியாவது மீட்கணும்ன்றதுதான் சோழர்களுக்கு விசுவாசமா இருப்பாரு. இப்போ பொன்னியின் செல்வன் வர கேரக்டர்ஸ் பத்தி அடிஷனல் டீடைல்ஸ் பார்க்கலாம். வந்தியத்தேவன், உத்தம சோழர் மன்னர் ஆனதுக்கு அப்புறமா வந்தியத்தேவன் சோழ நாட்டுக்கு படை தளபதி ஆயிடுறாரு. அவர் வந்து போர்ல பல நாடுகளை சோழர்கள் கைப்பற்றுறதுக்கு உதவுறாரு. நெக்ஸ்ட் வந்து பொன்னியின் செல்வர். பொன்னியின் செல்வர் கடலுக்கு அப்பால் உள்ள நாடுகளை எல்லாம் வந்தியத்தேவனோட துணையோட வென்று பல நாடுகளை கைப்பற்றுறாரு. சோ இவர் காலத்துல இந்தியாவுக்கு அப்புறமா கூட பல நாடுகள்ல கைப்பற்றின சிறப்பு இவருக்கு உண்டு. அதனாலதான் ராஜராஜன் சோழன் இன்னமும் தலை சிறந்த மன்னரா எல்லாராலையும் பாராட்டப்படுறாரு. பொன்னியின் செல்வன் குந்தவை தேவியோட தோழியான வானதிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ராஜேந்திர சோழன். அவரும் ராஜராஜ சோழன் மாதிரியே ஒரு தலை சிறந்த மன்னரா இருக்காரு. அவரோட பீரியட்ல தான் சோழா கிண்டம் நிறைய நாடுகளை கைப்பற்றி நீண்ட ஒரு பெரிய நாடா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குந்தவை தேவி செம்பியன் மாதேவி. சோழர்கள் காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு இவங்கள பார்த்தா தெரியும். அவர்களோட ஆட்சியில கூட இவங்களோட ஆதிக்கம் இருந்துச்சு. ரெண்டு இளவரசர்களும் இல்ல, மன்னர் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்காரு. அந்த நேரத்துல ஆட்சிய திறமையா காப்பாத்தி சதிகும்பலால வர இருந்த ஆபத்தை வந்தியத்தேவன் உதவியோட கையாண்டாங்க இல்லையா குந்தவை தேவி. அவங்களோட திறன் எல்லாருக்கும் அவங்களோட திறன் என்னன்னு இதுல இருந்து நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சோழர்களை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா தாண்டி பல நாடுகளை கைப்பற்றுறதுக்கு பொன்னியின் செல்வரை கைட் பண்ணதும் இவங்க தான். அவங்களோட லாங் விஷன் தான் சோழர்கள் எல்லா நாடுகளையும் கைப்பற்றணும்ங்கிறது. அது மட்டும் இல்லாம குந்தவை தேவி ராஜேந்திர சோழனையும் வளர்த்ததும் அவங்க தான். அவரையும் பல நாடுகளை கைப்பற்றணும்னு தூண்டினவங்களும் இவங்க தான். அதே மாதிரி செம்பியன் மாதேவியை கேட்டுட்டு தான் எந்த முக்கியமான முடிவுகளையும் சோழ மன்னர்கள் எடுப்பாங்க. சோ இதுல இருந்து சோழர்கள் காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆழ்வார் பெரியான். இவருடைய கேரக்டர் இந்த கதையில ரொம்ப சுவாரஸ்யமான ரசனையான காமிக்கல் கேரக்டரா இருக்கும். இவர் வர இடம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நந்தினி தேவி. ஆதித்த கரிகாலர் இறந்த உடனே நந்தினி தேவி பாண்டிய சதி கும்பலோட போயிடுறாங்க.
அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு கிராமத்துல ஒளிஞ்சிருந்த அவங்களை ராஜராஜ சோழர் சந்திச்சு ஆதித்த கரிகாலரை கொண்டது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாராம். நான் ஸ்டோரி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு நந்தினிய கடைசியா தான் அந்த சதிக்கும்பலுக்கு தலைவன்னு சொல்லியிருப்பேன். ஆனா பொள்ளியின் செல்வன் ஸ்டோரியில அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அந்த சதிக்காரர்கள்னு சொல்றேன் இல்லையா, அவங்கள மெயினானவங்க யார் யாருன்னா ரவிதாசன், சோம்பன், இடும்பங்காரி, தேவராளன் போன்றவங்க இவங்கெல்லாம் தான் மெயினா அந்த கதையில அடிக்கடி வருவாங்க. ஸோ இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, தேங்க்யூ, பபாய்.